ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்லேருந்து அஃபீஷியலாக டைப்பிஸ்டுக்கான கவுன்சிலிங் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. 14/8/2023 டைப்பிஸ்ட் இந்த வாரம் வந்துடும்னு சொல்லி எதிர்பார்த்தோம், பட் இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஸ்டெனோவுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸ்டெனோவுக்கு வந்து தனியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ ரெண்டுத்துக்குமே ஒரே நாளே லிஸ்ட் விட்டுட்டாங்க. 1/1 தான் கவுன்சிலிங் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அந்த டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் லிஸ்ட்டு. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் குரூப் 4 சர்வீசஸ். இவங்களுக்கு வந்து 21/8/2023 11/9/2023 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 11/9 அடுத்த மாதம் வரைக்குமே கவுன்சிலிங் இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா சண்டேஸ், ஓணம், அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண ஜெயந்தி மூணு நாளும் கவுன்சிலிங் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்ரி வீக் சண்டேஸ், அந்த ஓணம் பண்டிகை அன்றைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கும் 29ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் கவுன்சிலிங் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் தான் வெளியிட்ருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களோட நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 27 பேஜ் கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக அந்த சர்டிஃபிகேட் ஒழுங்காக அப்லோட் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் இந்த லிஸ்ட்டு வந்திருக்கு. 14/8/2023 இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நிறைய பேருக்கு ஏறான்னு கூட காட்டலாம். அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு நல்ல நியூஸ் தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு அப்டேட் கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்க்கெலாம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் டெலகிராம் குரூப் மூலமா, தனியாக ஒரு டெலகிராம் குரூப் மூலமா ரெக்கார்டட் வீடியோஸாக எல்லா கிளாஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்லாம் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடி ஜிகே, இங்கிலீஷ் கிராமர், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது எல்லாத்துமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெண்டு லாங்குவேஜிலுமே ரெக்கார்டட் வீடியோஸாக ரெடி பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல், டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கூட அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோஸ் பிடிஎஃப் அப்படின்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டைமில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சிக்கு வந்து மந்த்லி ஃபீஸ் சிஸ்டம் தான் வச்சுருக்கோம். மந்த்லி 150 ரூபா கட்டினா போதும், மந்த்லி பே பண்ணாலே ஓகே. ரயில்வேக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், ஏன்னா ரயில்வே வந்து ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்றனால 599 ரூபா மட்டும்தான் ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒரு தடவை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா 2024 டிசம்பர் வரைக்கும், அதாவது அடுத்த வருஷம் கடைசி டிசம்பர் மாதம் வரைக்குமே நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் எல்லா கிளாஸஸுமே படிச்சிக்க முடியும். அதுக்கிடையில் ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வரும். அந்த கிளாஸஸ் எல்லாமே எல்லா நோட்டிஃபிகேஷனுமே சூட்டபுளாக இருக்கும். எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி குளோட தான் கொடுத்துருக்கோம். படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.